சாய்ஸ் உங்களை அன்படும் வரவேற்கிறது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா குரூப் ஒன் எக்ஸாம் வர இருக்கிறனால அண்டு தென் பொதுவாகவே இப்போ இத்தனை நாள் படிச்சுக்கிட்டே இருந்திருப்பீங்க ஸோ எல்லாேருக்கும் ஒரு ஒரு மாடல் எக்ஸாம் மாதிரி வச்சா கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற அடிப்படையில் ரெகுலர் பேட்சுக்கும் சரி பேட்ச் ஃப்ரெண்ட்ஸு யூடியூப்பில் ஃபாலோ பண்ணுறவங்களாம் இருக்கட்டும் எல்லோரும் எல்லாருக்குமே எல்லாருக்குமே சரி எல்லாருக்குமே அந்த ஒரு டெஸ்ட்டு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒரு ரிவிஷன் டெஸ்ட் மாதிரி இருக்கும் அப்படிங்கிற ஒரு சின்ன பிளான் பண்ணியிருக்கு அந்த பிளான் என்னைக்குன்னா நீங்கள் வந்து நேரடியாக வந்து அந்த டெஸ்ட்டு வந்து எழுதிக்கலாம் எங்கே நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மதுரையில் கே புதூர் அந்த சென்டரில் அங்கேயும் நடக்குது திண்டுக்கல்லில் பிவிபி காலேஜ் அங்கேயும் சென்ட்ரு வந்து நடக்குது கீழே டிஸ்கிரிப்ஷனில் எல்லா டீட்டெயிலும் கொடுத்துருக்கேன் என்னென்ன பாடம் என்னென்ன எவ்வளோ கொஸ்டின் டெஸ்ட் நடக்கும் அப்படிங்கிற அடிப்படையில் இந்த கொஸ்டின் செட்டிங்ஸ் பண்ணுறவங்க யாருன்னா ஸோ எப்பயுமே டீம் செட் பண்ணுவாங்க இந்த கொஸ்டின்ஸ் மட்டும் நாங்கள் கிளாஸ் எடுக்கிற நாங்களே டீச்சர்ஸ் இப்போ ஹிஸ்ட்ரியை பொறுத்தளவுக்கு நான் தான் செட் பண்ணுறேன் நான் செட் பண்ணுற எல்லா கொஸ்டினுமே ஸ்டேட்மெண்ட் கொஸ்டினாக தான் இருக்கும் ஒன்லைன் கொஸ்டினே செட் பண்ண போகிறது இல்லை ஏன் அந்த ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின்னா செட் பண்ணுறேன்னா நான் செட் பண்ண போகிறேன் அந்த ஐம்பது ப்ளஸ் ஐம்பது அதாவது சனிக்கிழமை உங்களுக்கு ஒரு நூறு வினாக்கள் நடக்கும் அதில் ஐம்பது ஹிஸ்ட்ரி இருபத்தஞ்சு மேக்ஸு இருபத்தஞ்சு சயின்ஸ் நடக்கும் அதே மாதிரி அடுத்த நாளும் ஐம்பது ஹிஸ்ட்ரி இருபத்தஞ்சு மேக்ஸ் இருபத்தஞ்சு சயின்ஸ் நடக்கும் வேற எந்த சப்ஜெக்ட்டு இதில் கொடுக்கல ஏன்னா என்னென்ன பாடம்னு தெளிவாக கொடுத்துருக்கோம் முடிஞ்சால் ஒரு தொண்ணூறுக்கு மேலே அடிச்சு பாருங்க அப்படிங்கிற அடிப்படையில் தான் அதாவது அது மோட்டிவேட்காக தான் யாரையும் தவறாக சொல்கிறதுக்காக இல்லை அப்படிங்கிற அடிப்படையில் தான் இந்த எக்ஸாம்ஸ் வந்து நடத்துகிறோம் எங்கே நடக்கும் ஏது நடக்கும் அப்படிங்கிற எல்லா டீல்ஸும் கீழே போட்டிருக்கோம் நீங்கள் வர விருப்பம் உள்ளவங்க டெஸ்ட்டு டைம் பார்த்தீங்கன்னா பொதுவாக பேஸ் ஸ்டூடெண்ட்ஸ் அங்கே இருக்காங்கல்ல ரெகுலரில் படிக்கிறவங்களுக்கு நாங்கள் வந்து மதியம் ரெண்டு டு மூணு மணிக்கு முடிச்சுடுவோம் ஏன்னா அங்கே ஃபுல் ஹாலில் எல்லோரும் உட்காந்துருப்பாங்க அவங்களுக்கு தான் அங்கே இடம் கரெக்டாக இருக்கும் அந்த ஃபுல்லாக அவங்களுக்கு தான் இடம் கரெக்டாக இருக்கும் வெளிலேருந்து வந்தாங்கன்னா கூட உட்கார வைக்க முடியாமல் இருக்கும் அதனால தான் ரெண்டு டு மூணு மணி வரைக்கும் அவங்க ரெகுலரில் படிக்கிறவங்களை எல்லாத்துக்கும் வச்சுட்டு ஈவினிங் வந்து நாலரை மணிக்கு கிளாஸ் முடியிறனால ஃபோர் தேர்ட்டி டு ஃபைவ் தேர்ட்டி வந்து அங்கே வந்து உங்களுக்கு வந்து மிச்சம் எல்லோரும் யாருனாலும் வந்து அட்டன் பண்ணிக்கலாம் ஸோ அங்கே வந்து அட்டன் பண்ணுறது மூலமாக சனிக்கிழமையும் நடக்கும் ஞாயித்துக்கிழமை நடக்கும் சப்போஸ் நாங்கள் சனிக்கிழமை வர முடியல சார் சண்டே ஒரு நாள் மட்டும் வரனா கண்டிப்பாக வரலாம் அப்படி சண்டே வந்தால் கூட சனிக்கிழமை கொஸ்டின் நீங்கள் வாங்கிக்கலாம் இல்லை சார் நான் சனிக்கிழமை மட்டும்தான் வர முடியும் சண்டே வர முடியாதுன்னா ஓகே சனிக்கிழமை வந்து உங்களுக்கு ரெண்டு நாள் கொஸ்டின் பேப்பரையும் நீங்கள் வாங்கிக்கலாம் ஸோ அந்த அடிப்படையில் தான் உங்களுக்கு வந்து அங்கே பிளான் பண்ணியிருக்கோம் ரெண்டு நாளில் ஒரு நாளாவது வந்து நீங்கள் அட்டன் பண்ணுங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் உங்களுக்கு கண்டிப்பான முறையில் ஏன்னா ஒரு ரிவிஷன் பண்ண மாதிரி இருக்கும் என்னென்னா ஹிஸ்ட்ரினு எடுத்துக்கிட்டா சிந்து சோனாரியம் குப்தர்கள் பல்லவர்கள் இதெல்லாம் தொகுத்து சோழர்கள் இதெல்லாம் தொகுத்து ஒரு ஐம்பது வினாவும் அதுக்கப்புறம் அங்கிட்டு பார்த்தீங்கன்னா பாண்டியர்கள் டெல்லி சுல்தான்கள் விஜயநகர பேரஸ் வரைக்கும் ஒரு ஐம்பது வினாவும் அப்படி ஃபுல்லாக ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின் அதுதான் முக்கியம் ஏன் ஸ்டேட்மெண்ட்டாக கொடுக்குறோம்னா ஒரு பாடம் படித்த ஃபுல்லாக படித்த நல்ல டெப்தா தான் ப்ளஸ் ஒன் அது எல்லாமே கம்பைன் பண்ணி தான் எந்தெந்த புக்குனால் இந்த டாபிக் எங்கெங்கே இருக்கோ ஓல்டு புக்காக இருக்கட்டும் நீங்கள் கம்பைன் பண்ணி தான் நடத்துகிறோம் அட்டன் பண்ணி பார்க்கும்போது ஒருவேளை இப்போ நான் படிக்கவே இல்லை சார் அட்டன் பண்ணி பாருங்கள் இப்படியும் கொஸ்டின் வந்தால் நம்ம எதிர்கொள்ள முடியுமா அப்படிங்கிற அடிப்பில்ல நீங்கள் அட்டன் பண்ணி பார்க்கும்போது ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் லைனாக கேட்குறத விட ஒரு கூட்டுகள் ஸ்டேட்மெண்ட்டை நல்லா அட்டன் பண்ணும்போது நல்ல நாலேஜை வந்து அது அந்த இடத்துல இம்ப்ளிமெண்ட் பண்ணால் தான் அந்த கொஷின்ஸை ஐம்பதுக்கு கண்டிப்பாக நம்ம நிறையா நல்லா பண்ண முடியும் மொத்தம் நூறுங்கிற போது சயின்ஸ் இருக்குது அங்கே மேக்ஸும் இருக்குது ரைட்டாக மேக்ஸ் என்ன டாப்பிக்னு கீழே கொடுத்துருக்கோம் சிம்பிள் ட்ரெஸ்ட்டாக ரேஷன் ப்ரிப்பரேஷனாக இல்லை ப்ரசென்டேஜாக என்றைக்கு இது நடக்கும்னு கீழே அழகாக கொடுத்துருக்கேன் சயின்ஸை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா பிஹெச் மதிப்பு அமிலம் காரம் உப்பு அந்த ரெண்டு டாப்பிக்கை கவர் பண்ணியும் அதுக்கப்புறம் நோய்கள் உரம் பூச்சிக்கொல்லி மருந்துகள் அதை கவர் பண்ணி இந்த டெஸ்ட் இருக்கும் இது ஒரு பூஸ்ட் அப் டெஸ்ட் அப்படின்னு கூட எடுத்துக்கலாம் சாய்ஸ் பூஸ்ட் அப் டெஸ்ட்னு கூட எடுத்துக்கலாம் இந்த டெஸ்ட் மூலமாக நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா ஒரு ஃபுல் ஓகே நம்ம அளவுக்கு நாலேஜாக இருக்கும்னு உங்களை உங்களை நீங்கள் ஜஸ்ட்டு செக் பண்ணிக்கிறதுக்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பாக இருக்கும் மிகப்பெரிய ஒரு வாய்ப்பாக இருக்கும் ரைட்டாக எப்பயுமே இந்த எங்கேயாவது ஒரு இடத்துக்கு போய் சொந்த பந்தத்தை பற்றி ஒரு அனுபவப்பட்டாதான் சொந்த பந்தம்லாம் இவ்வளோ தான் அந்த தான் தெரியும் இவங்க தான் சொந்த பந்தம் இவங்க தான் உண்மையான சொந்தம் இவங்க தான் பொய்யான சொந்தம் தான் தெரியும் சும்மா நம்ம வந்து நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கிறனால கிடையாது அதே மாதிரி சாப்பிட்டு பார்த்தாதும் தெரியும் வாங்க ஒரு ஹோட்டல் போனால் சாப்பிட்டு பார்த்தா தான் தெரியும் இந்த ஹோட்டல் இப்படி தான் அப்படிங்கிறேன் அதே மாதிரி தான் நம்மளுடைய நாலேஜை நம்ம செக் பண்ணி பார்த்தா தான் தெரியும் செக் பண்ணாமல் எனக்கு நல்லா தான் படிச்சுட்டு இருக்கேன் நான் நல்லா தான் போய்கிட்டு இருக்கேன் அப்படின்னு போய்கிட்டு இருக்கும்போது அது என்ன ஆகுனா சின்ன சிக்கல் வரும் ஆனால் செக் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒரு வாய்ப்பு எடுத்துக்காங்க இந்த கொஸ்டின் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா நான் திரும்பவும் சொல்கிறேன் மதுரையில் ஃபோர் தேர்ட்டி டு ஃபைவ் தேர்ட்டி கண்டிப்பாக நடக்கும் திண்டுக்கல்லில் பொறுத்தளவுக்குன்னா மதியம் ரெண்டு டு மூணு மணி வரைக்கும் நீங்கள் வந்து அட்டன் பண்ணிக்கலாம் சனியும் சரி ஞாயிற்றுக்கிழமையும் சரி திண்டுக்கல்ல மட்டும் ரெண்டு டு மூணு மணி அங்கே பேஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸோடு ஏன்னா அது காலேஜுங்கிறனால நல்ல இடம் ரொம்ப பெருசாக இருக்கும் அங்கே நீங்கள் ஃபுல்லாக அட்டன் பண்ணிக்கலாம் பட் இங்கே மதுரையில் கேப்புது சென்ட்ரு பில்டிங்கிறதுனால அங்கே அட்டன் பண்ணுற எல்லாருக்கும் தான் இடம் ஸ்பேஸ் கரெக்டாக இருக்கும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா நாலரை டு அஞ்சரை அங்கே சென்ட்ரு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நாலையாளுக்கெலாம் கிளம்பிடுவாங்க நீங்கள் நாலரை டு அஞ்சரை அங்கே நாலையாளுக்கெல்லாம் உள்ளே வந்துருங்க ஃபோர் ஃபிஃப்டின்குலாம் உள்ளே வந்துடுங்க நாலரை டு ஃபைவ் தேர்ட்டி முடிச்சுட்டு நீங்கள் அழகாக நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் உங்களுடைய கொஸ்டின் பேப்பரை நீங்கள் வாங்கிட்டு தாராளம் நீங்கள் அழகாக கிளம்பலாம் ஓஎம்ஆரில் தான் டெஸ்ட் வைக்கிறோம் ஸோ அது ஒரு முக்கியமான விஷயம் இதே மாதிரி டெஸ்ட் எப்படி சார் வந்தீங்கன்னா டூ வீக்ஸ்க்கு ஒன் டைம் டெஸ்ட் நடத்துற மாதிரி ஒரு பிளான் பண்ணியிருக்கோம் சார் மதுரையில் வந்து வரதாக இருந்தால் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஒரு டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கோம் மதன் சார் தான் நம்பரு அவர் நம்பருக்கு உங்கள் பேரு உங்கள் டிஸ்ட்ரிக்கு அண்டு சும்மா ஒரு கன்ஃபார்ம் வரீங்கன்னு சும்மா விளாட்ட அனுப்பிச்சிட்றாங்க ஏன்னா கொஸ்டின் பேப்பர் பிரிண்ட் போட்டு வச்சுருவாங்க அப்புறம் அது வேஸ்ட்டாக போயிடும் ஆகாது அது யூஸ் பண்ணிக்கலாம் இருந்தாலும் கரெக்டாக வர்றவங்க மட்டும் இது பண்ணுங்கள் மதுரையில் கே புது எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸருக்கு பார்த்தீங்கன்னா மதுரையில் எம்ப்ளாயமெண்ட் ஆஃபீஸருக்கு பார்த்தீங்கன்னா அது பக்கத்துலேயே ரோட்டு மேலேயே எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸு ஸ்டாப்பில் இறங்கினீங்கன்னா அது ப அது ரோட்டு மேலேயே இருக்கும் நம்ம சென்ட்ரு ரைட்டாங்க ஸோ பெரிய பில்டிங் அந்த மேலே பார்த்தீங்கன்னா தெரியும் அங்கே மேலே வந்து பார்த்தீங்கன்னா மாடியில் செகண்ட் ஃப்ளோர் தான் ஃபுல்லாக அங்கே வந்து நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம் ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறதுலாம் உள்ள வந்து ரொம்பலாம் கிடையாது வரீங்க அட்டன்ஸ் கையெழுத்து போடுறீங்க கொஸ்டின் பேப்பர் வாங்குறீங்க டக்கு டக்கு டக்குன்னு கொஸ்டின் அடிச்சுட்டு முடிஞ்ச அரை மணி நேரத்தில் கூட நீங்கள் அடிச்சிடலாம் அவ்வளோதான் கிளம்பிட்டே இருக்கீங்க ரைட்டாங்க அந்த ரிசல்ட்டு அந்த ஆன்சருக்கு எல்லாமே மண்டே வரும் ஓவரால் ஒரு பெரிய காம்படிஷன் தான் எல்லாருக்கும் எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு போட்டி மாதிரி தான் அது ஒரு காம்படிஷன் ஆஃப் ஒரு எக்ஸாம் மாதிரி வச்சுக்கலாம் நல்ல போட்டி டாப் டென் யார் டாப் ஃபைவ் யார் மொத்தம் நைன்ட்டிக்கு மேலே அடித்தவங்க எவ்வளோ பேர் எண்பதுக்கு மேலே அடித்தவங்க எவ்வளோ பேர்னு தனித்தனியாக லிஸ்ட்டே வரும் அதில் ஃபிஃப்டிக்கு கீழே எடுக்கிறீங்கன்னா ஸோ நீங்கள் இன்னும் கொஞ்சம் படிக்க வேண்டிய இடத்துல இருக்கீங்க அப்படிங்கிற அடிப்படையில் நீங்கள் புரிஞ்சுக்கலாம் இல்லை ஃபிஃப்டிக்கு மேலே தான் இருக்கேன்னா ஏதோ நீங்கள் நியூ புக்கில் ஒரு அட்டாச்மெண்டாகி இருக்கீங்க அப்படிங்கிறது தான் வர்றவங்க புது ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா இந்த த்ரீ டேஸ் என்றைக்கே நாளைக்கு வியாழன் வெள்ளி ரெண்டு நாள் தானே இருக்குது இந்த ரெண்டு நாள் படிச்சுட்டு வரவங்களா இருந்தால் நியூ புக்கு ப்ளஸ் ஒன் புக்கை படிச்சுட்டு வந்துடுங்க அதிகபட்சம் ஏன்னா வினாக்கள் அதிகமாக எடுத்தால் அதில் தான் வினாக்கள் எடுக்க முடியும் ஓரளவுக்கு அங்கே படிச்சுட்டு வந்துட்டிங்கன்னா ஓரளவுக்கு அந்த வினாவை வந்து எல்லாமே அடிச்சிடலாம் ஸ்டேட்மெண்ட்டுங்கிறனால சொல்கிறேன் ஸோ தேங்க்யூ தேங்க்யூ டு ஆல் அண்ட் நெக்ஸ்ட்டு மேக்ஸை பற்றி வேணாம் அட்டம் மேக்ஸை பொறுத்தளவுக்கு அங்கே நான் ஸ்டூடெண்ட்ஸுக்கு எப்படி டெஸ்ட் வைப்பேன்னா அகாடமிக்கில் உள்ளே நுழையும் போதே பத்து கணக்கு டெஸ்ட் எழுதி தான் உள்ளே நுழைவாங்க காலில் அது போக மேக்ஸ் டெஸ்ட்டு வச்சுட்றோம் இருபத்தஞ்சி ப்ளஸ் இருபத்தஞ்சி ஐம்பது கணக்கு ஒரு வாரத்துக்கு ஒரு ஐம்பது கணக்கு அவங்க ஐம்பது ப்ளஸ் பத்து பத்து இருபது எழுபது கணக்கு டெஸ்ட் எழுதும்போது தான் அந்த எழுபது கணக்கான எக்ஸ்பிளனேஷன் பார்க்கும்போது தான் நமக்கு பிக்கெஸ்ட்டு ஒரு சொல்யூஷனே வரும் நமக்கு எக்ஸாம் கடைசி நேரத்தில் பார்க்கக்கூடாது அப்படிங்கிற அடிப்படையில் அதனால் மேக்ஸ் டெஸ்ட் இதில் வந்து இருபத்தஞ்சு கணக்கு இருபத்தஞ்சு கணக்குனால எவ்வளோ நேரத்தில் செஞ்சு முடிக்க முடியும்னு ஒரு இது பாருங்கள் இந்த எக்ஸாம் மூலமாக உங்களுக்கு அங்கே போய் குரூப் ஒன்று எழுதும்போது ஏதோ ஒரு உங்களுக்கு ஒரு பெனிஃபிட்டாக இருக்கும் ரைட்டாங்க அடுத்து பார்த்திங்கன்னா குரூப் ஒன் எக்ஸாம் வர்றதுக்கு முன்னாடி வாரத்தில் ஒரு மாடல் எக்ஸாம் அப்படிங்கிறது கண்டிப்பாக வைக்க தான் முடியும் அந்த மாடல் மூலமாக அது ஒரு வாரத்துக்கு முன்னாடி ரைட்டாங்க அது ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு மாதிரி தேர்வு குரூப் ஒன் எக்ஸாம் மாதிரி ஒரு மாடல் எக்ஸாம் ஒன்று கண்டக்ட் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்கோம் அந்த மாடல் எக்ஸாம் வந்து எழுதும்போது என்ன ஆகும்னா அந்த ஒரு வாரத்துக்குள்ளே ஓ நம்ம இவ்வளோ வீக்காக இருக்கும் அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கான மிகப்பெரிய வாய்ப்பு கிடைக்கும் ஆனால் மாடல் எக்ஸாம்ங்கிறது அப்போ டீம் கிட்ட பேசியிருக்கேன் சார் உங்க எல்லோரும் சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக ஏன்னா ரெண்டு வாரம் கூட வச்சுருவோம் ஒன்றும் தப்பு இல்லை சார் ஒரு மாடல் மாதிரி வச்சுருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனால் நான் ஒரு வாரம் வைச்சா போதும் ஏன்னா அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கேன் இருந்தாலும் அந்த அந்தக்கான நியூஸை வந்து நான் நாளைக்கு அனௌன்ஸ் பண்ணுறேன் கரெக்டாக கேட்டுட்டு நான் சொல்கிறேன் இப்போதைக்கு இந்த வாரம் வர சனி ஞாயிறு அந்த டெஸ்ட்டை நீங்கள் நல்லபடியாக யூஸ் பண்ணிக்காங்க இப்போ நான் சொல்லிகிட்டு இருக்கிற எல்லாமே யூடியூப் ஃபாலோவர்ஸாக இருக்கட்டும் ஸோ வெளியே அவுட்டில் மாதிரியில் நீங்கள் எந்த அகாடமியில் வேணால் படிச்சுக்காங்க அதனால தான் ஈவினிங் ஃபோர் தேர்ட்டி நான் டைம் போட்டதே ஏதாவது ஒரு அகாடமியில் படிச்சுக்கிட்டு இருப்பீங்க நீங்கள் கூட அண்டு மாநகராட்சியில் நிறையா பேர் உட்காந்து படிச்சிக்கிட்டு இருப்பீங்க நிறைய இலவச பயிற்சி மையங்களுக்கு போவீங்க ஏதோ ஏதோ ஒரு வகையில் இருப்பீங்க உங்களுக்குலாம் ஒரு ஈஸியாக இருக்கும் ஒரு எக்ஸாம் அட்டன் பண்ண ஃபீலிங் இருக்கும் பொதுவாக ஒரு அகாடமியில் படிக்கிறவங்க அந்த அகாடமிலையே கொஸ்டின் அடிச்சிக்கிட்டே இருந்திருப்பீங்க இது ஒரு புதுசாக இருக்கட்டும் அப்படின்னு பாருங்கள் இல்லையா உங்கள் ஃப்ரெண்டு பத்து பேரில் யாராவது ஒரு ஃப்ரெண்டு வந்துட்டு போனால் கூட அந்த ஃப்ரெண்டோட கொஸ்டின் மூலமாக நீங்கள் அந்த கொஸ்டினை கூட பார்த்து தெரிஞ்சுக்காங்க ஏதோ ஒரு வகையில் பயன்படுத்தி யூஸ் பண்ணிக்காங்க ரைட்டாங்க ஸோ தேங்க்யூ தேங்க்யூ டுவால் கீழே டிஸ்கிரிப்ஷனில் எல்லோரும் கொடுத்துருக்கேன் அது ஃபுல்லாக படித்து பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் தேங்க்யூ தேங்க்யூ டு ஆல்